உணவு பழக்க வழக்கங்கள் மூலம் குடிப்பழக்கத்துக்கு ஆளானவர்களை எப்படி குணப்படுத்துவது என்பது குறித்து டாக்டர் அருண் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு இந்த குடிப்பழக்கம்ங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு மனச்சொரு நோயை எப்படி நம்ம இயற்கையான வழிமுறைகளில் சரி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதல்ல இந்த குடிப்பழக்கம் எதனால் ஏற்படுது, இது ஒரு நோயாக ஏன் இப்போ பார்க்கப்படுது அப்படின்னா, முன்னாடியெல்லாம் ஆரம்ப காலத்தில் இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடினா என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, குடிப்பழக்கங்கிறது ஒரு திமிர் எடுத்து பண்ணுறான், கொழுப்பு எடுத்து பண்ணுறான், இந்த மாதிரியான ஒரு திமுறு அப்படிங்கிற ஒரு ஈகோ வார்த்தையில் தான் இதை வந்து பாகுபடுத்திகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு நவீன ஒரு 3 வருஷத்தில் உளவியல் ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு மனிதனுமே சூழ்நிலைகள்னால் ஆரம்பத்தில் குடிக்க ஆரம்பிக்கிறான். ஆம்பளைனா குடிக்கணும், சின்ன ஒரு கவலையை மறக்கடிக்க குடிக்கணும், பார்ட்டி கல்ச்சர்னா குடிக்கணும், இந்த மாதிரியான ஊடகங்களுடைய திணிப்புனாலையும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கிடைக்கக்கூடிய ஒரு தவறான ஒரு அணுகுமுறையினாலையும் ஆரம்பத்தில் விளையாட்டாக குடிக்க ஆரம்பிக்கிறவன் 1-2 வருஷம் குடித்த பிறகு அவனுடைய கட்டுப்பாட்டையும் அவன் இழந்துடுறான். அதுக்கப்புறம் எவ்வளோதான் நல்லவனாக இருந்தாலும் சரி, எவ்வளோதான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரணும்னு தன்னைத்தானே கட்டுப்படுத்திட்டாலும் சரி, அதுலேருந்து வெளிவரது 1% கூட அந்த குடிக்கிறவனோட கையில் கிடையாது. ஏன்னா அந்த மூளையினுடைய செயல்திறனை கட்டுப்படுத்தக்கூடிய திறனை அந்த ஆல்கஹால், அதாவது நம்ம குடிக்கக்கூடிய அந்த எத்தில் ஆல்கஹால்ங்கிற விஷயம் கையில் எடுத்துக்குது. இது எப்படி மூளையில் போய் கையில் எடுத்துக்குது அப்படின்னா, மூளையில் இது 2 வருஷத்துக்கு பிறகு டிஐக்யூ அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளாக மாறிடும். இந்த டிஐக்யூ அப்படிங்கிற வேதிப்பொருளாக மாறுற அளவுக்கு ஒருத்தனுடைய மூளை வீக் ஆகிடுச்சு அப்படின்னா, அவன் அடுத்து குடிக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு 30 ml ஆல்கஹால் கூட கல்லீரலுக்கு போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக மூளைக்கு போய் பாதிப்பு ஏற்படுத்த தொடங்கிடும். இந்த நிலையை தான் அடிக்ஷன், ஆல்கஹாலிக் அடிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நிலைமை ஏற்பட்ட பிறகு அந்த குடி நோயாளியால் அந்த டிஐக்குன்ற வேதிப்பொருள் சுரக்காமல் சிரிக்க முடியாது, பேச முடியாது, தூங்க முடியாது, ஈவன் மலம் கூட கிடைக்க முடியாது. இந்த ஒரு மிக தீவிரமான மனச்சுரு நிலையை தான் நம்ம குடி நோய்க்கு அடிமையானவங்க அப்படின்னு சொல்கிறோம். இதுலேருந்து வெளிவரது 1% கூட அந்த குடிக்கிறவனுடைய கட்டுப்பாட்டில் கிடையாது. இதை வந்து நம்ம பெற்றோர்களும் சரி உறவினரும் சரி சுத்தமாக புரிஞ்சிக்க மாட்டாங்க. இவன் வந்து எவ்வளோதான் கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் இப்படி அலைஞ்சிட்ருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை மேலும் மேலும் மனச்சொரு உண்டாக்கி அதுலேருந்து வெளிப்பட முடியாமல் அவனுடைய ஆளுமையை கெடுத்து மிகப்பெரிய கீழ்நிலைக்கு தள்ளி அவங்களும் வருத்தப்பட்டு உட்காந்துருப்பாங்க. இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, முழுக்க முழுக்க பெற்றோர்களினுடைய உறவினுடைய அரவணைப்பு ரொம்ப முக்கியம். அடுத்து இதை ஒரு நோயின்னு உணர்கிற அளவுக்கு பக்குவத்தை அவங்க வளர்த்துக்கிட்டு சின்னதாக நம்ம உணவுப் பொருள்களே இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கும் பொழுது, இப்போ ஒரு வரப்பிரசாதம் 4 மூலிகைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்னென்னா, புளியாறை, சிறுகாஞ்சொறி, செங்காரை, பேய்ப்புடல். இந்த 4 விதமான மூலிகைகளை சாதாரணமாக நீங்களே ஒரு நாட்டு மருந்து கடையில் வாங்கி அதை பொடி பண்ணி தினமும் ரசத்தில் சேர்க்கிறது, ஈவன் ஏதாச்சும் ஒரு புளியோதரை அந்த மாதிரி செஞ்சு அதில் பொடி பண்ணி தூவுறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா, எவ்வளோ பெரிய தீவிரமான குடிநோயாளியாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து படிப்படியாக அவங்கள அறியாமலே வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 4 மூலிகைகளை நீங்களே நாட்டு மருந்து கடையில் வாங்கி பொடி பண்ணி எந்த உணவில் வேணாலும் கலந்து அந்த குடிநோயாளியினுடைய அறிமுகம் இல்லாமல் அவங்களுக்கு தெரியாமல் கூட நீங்களே கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா, ஒரு வாரம் 1-2 வாரம் கழித்து, அதாவது அவங்களே எடுத்துக்கிட்டாங்கன்னா 100% உடனடியாக தந்துடும். ஏன்னா முழு உணவும் உள்ளே போயிடும் அப்படிங்கும் பொழுது, அதுவே தெரியாமல் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் அக்கறையோட விடாமுயற்சியோட தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வந்தோம்னா, 1-2 வாரத்துக்கு அப்புறமா இந்த மூலிகைகள் உள்ளே போய் கல்லீரலினுடைய வளர்சிதை மாற்றத்தை அதிகப்படுத்தும். இந்த வளர்சிதை மாற்றம் அதிகப்படுத்தின பிறகு எவ்வளோ பெரிய தீவிரமான குடிநோயாளியாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு மூளைக்கு போகிறத தடுத்து அந்த ஆல்கஹால் மொத்தமாக கல்லீரல் தானே எடுத்துக்கிட்டு அதை செரித்து சிறுநீர் வழியாக மொத்தமாக வெளியேற்றிடும். இந்த திறன் வந்து இந்த 4 மூலிகைக்கு மிக அற்புதமான அதிக அளவில் இருக்குது. இதை நம்ம எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லாருக்குமே நம்ம கொடுக்கலாம். ஈவன் ஒரு சின்ன வயசுலேருந்து கொடுக்க ஆரம்பித்தோம்னா கூட பிற்காலத்தில் சூழ்நிலைகளின் பாதிப்புனால குடிக்க நேர்ற நிலைமை ஏற்பட்டால் கூட ஆரம்பத்திலே இதுலேருந்து தற்காத்துக்குள்ள திறமையை கூட தன் கல்லீரல் வளர்த்துக்கும். இது ஒரு மிக முக்கிய அற்புதமான இயற்கையின் வரப்பிரசாதம். ஸோ இந்த குடிப்பழக்கங்கிற நோயை சரி பண்ணக்கூடிய ஒரே காரணி குடும்பத்தினுடைய அக்கறை, அரவணைப்பு, தன்னுடைய சூழ்நிலையினுடைய அறிவை வளர்த்துக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களை கீப்அப் பண்ணிக்கிட்டு ஒரு சின்ன சின்ன, அதாவது தனக்கு வந்து சோகம் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால் அதை தவிர்த்து தன் சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயத்தை மட்டும் கீப்அப் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா, இந்த குடிப்பழக்கங்கிற கோர அரக்கன்லேருந்து தன்னை எளிதாக விடுபட்டுக்கிட்டு ஒரு இளைஞனுமே தன் தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற வேலையை பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக வாழ்க்கையை வாழலாம்.
இந்த குடிநோய் சிகிச்சை பொறுத்தவரையில் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான சந்தேகம், இந்த ஒருவேளை குடிச்சிட்டு வந்த பிறகும் சரி, இதை போட்டுட்டு குடித்தாலும் சரி, அதனால எதுவும் பக்க விளைவு வந்துடுமா அப்படிங்கிறது தான். இது இதை பற்றின கவலையே நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த சிறுகாஞ்சோரி, புளியாறை, பேய்ப்புடல் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்துட்டு கொடுக்கும் பொழுது இது கல்லினுடைய வளர்ச்சியதை மாற்றத்தை அதிகப்படுத்துறதுனால ஈவன் ஒருத்தர் குடிச்சிட்டு வந்த பிறகு கொடுத்தா கூட அதனால் வரக்கூடிய அந்த போதையினுடைய, அதாவது மூளையினுடைய அந்த ஒரு மந்தத்தன்மையை உடனடியாக போக்கி அவர் வந்தோடனே ஒரு தலையில் தண்ணி தூக்கி ஊற்றுவாங்க, எலுமிச்சம்பழம் ஜூஸ் குடிப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் என்னென்ன எஃபெக்டை தருமோ அதை விட அதிகமான எஃபெக்டை அறிவியல் அடிப்படையில், அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை சரி பண்ணக்கூடிய அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு சில பழக்க அடிப்படையில் பழக்கப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. இது வந்து அறிவியல் அடிப்படையில் செயல்பட்டு தன்னுடைய கல்லியினுடைய செயல்திறனை எக்ஸசிவ் ஆக்கி உடனடியே ஆல்கஹாலை சிறுநீர் வழியை வெளியேற்றுது. இப்படி நம்ம பண்ணும் பொழுது 100% நம்ம கொடுக்கறது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமும் உதவியாக தான் இருக்குமே ஒழிய, இதனால் சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறத பற்றி நம்ம சின்ன அளவுக்கு கவலைப்பட வேண்டாம். அதே சமயத்தில் வந்த பிறகு இதை கொடுக்கறத விட டெய்லி நம்ம அதுக்கான, அதாவது குடிக்க அடிமையாக இருக்க ஆகுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறவங்க டெய்லி உணவில் இது ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசனாக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா தன்னைத்தானே கல்லீரல் வலுப்பட்டுக்கிட்டு பிற்காலத்தில் குடிக்கக்கூடிய நிலைமை, அதாவது சூழ்நிலையில் வந்து எதிர்கொள்ளக்கூடிய நிலைமை வந்தால் கூட அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பை குறைச்சிக்கிட்டு ஒருவேளை வந்தாலும் அதை உடனடியாக சரி பண்ணக்கூடிய திறனையும் வளர்த்துக்கிட்டு ஆரோக்கியமாக மனுஷனை வாழ்கிறதுக்கான எல்லா தகுதியிலும் ஏற்படுத்தக்கூடிய அற்புத மூலிகளாக இது இருக்குது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.